கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று பாடல் இருக்கு. அதை பலர் விமர்சிப்பார்கள். தமிழர்கள் ரொம்பவும் பெருமை பேசுகிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே தமிழ் குடி வந்துட்டதா என்று கேட்பவர்கள் உண்டு. ஆனால் அதை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். கல் தோன்றிட்டது, மலை தோன்றியது, மண் தோன்றல. மண் மூன்றாவது நிலமான மருதத்தினைதான் மண் தோன்றுகிறது. அப்ப முதல் திணை முதல் நிலம் குறிஞ்சி கல் தோன்றியது. இந்த மண் தோன்றுவதற்கு முன்பே கல் தோன்றியது. அந்த கல் தோன்றி அந்த குன்றில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த குறவர் குடி என்பதை தம்பி இரணின் அவர்கள் குறிப்பிட்டார். நானும் பல முறை பேசிட்டேன். குன்றில் வாழ்ந்ததால் நாம் குன்றவர்கள் என்று அழைக்கப்படுறோம். முருகனுக்கு கூட குகையில் வாழ்ந்ததால் குகன் என்றும் பெயர். காலப்போக்கில் குன்றவர்கள் இன் குன்றி அந்த ஓசை ஒளிந்து அது மறைந்து குறவர்கள் என்று அழைக்கப்படும். அந்த குறக்குடியில் இருந்துதான் இத்தனை குடிகளும் உருவாகிறது என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே குறப்பய மக்கள் தான். அதுல ஒரு சிறுமையும் கிடையாது, பெருமைதான், பெருமைதான். அந்த குலத்தின் அந்த குடிகளின் தலைவன் தான் நம்முடைய இறையோர், தமிழ் இறைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய முப்பாட்டன் முருக பெருந்தகை என்பதை நாம் அறியும். அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி மலர் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி என்று அழைக்கப்படும். முல்லையும் குறிஞ்சி தெரியும். பின்னாடி கீழே அங்க வேட்டையாடி சாப்பிடுறோம், காய் கனிகளை உண்கிறோம், கிழங்குகளை உண்கிறோம். பிறகு அங்கிருந்து கீழே இறங்குறோம். அங்க காடு அடர்த்தியா இருக்கு, காடும் காடு சார்ந்த இடமும் காடு அடர்த்தியா இருக்கு. அங்க சிறு சிறு முல்லை பூக்கள் இருக்கு. அந்த நிலம் முல்லை நிலம் என்று அழைக்கப்படுது. இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்று எண்ணுகிறோம். அப்ப ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிறோம். இந்த நிலத்திலே ஒன்னு இரண்டை ஒன்று இந்த எண்களை நாம் கண்டுபிடித்து விட்டோம். ஆடு மாடுகளை என்பதற்கு எண்ணுவதற்கு நமது முன்னவர்கள் ஒன்னு இரண்டு இந்த எண்களை கண்டுபிடித்து விட்டார்கள். அதனால்தான் வள்ளுவ பெருமகனார் என்னன்ப ஏன எழுத்தன்பை விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று பாடுகிறார். எழுத்தன்ப என்னன்ப என்று பாடல, என்னென்ப ஏன எழுத்தன்ப. முதல்ல என்ன வச்சுதான் வருது, என்ன கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் எழுத்தே வருது. அங்கிருந்து கீழே இறங்குறோம். அந்த மருத மரங்கள் அது அடர்த்தியா இருந்ததுனால அது மருத நிலம், மருத திணை என்று அடைக்கப்படுது. அந்த நிலம் பள்ளமாக இருக்கு. அங்க வந்து நதி ஆறு ஓடுது. அங்க குளிக்கிறோம், நாகரிகம் அடைகிறோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் இந்த இடத்தில் நிலைத்து வாழலாம் என்று முடிவெடுகிறோம். நமக்கான உணவுப் பொருட்களையே நாம் விளை வைத்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுகிறோம். இதை நன்கு புரிஞ்சுக்கணும். அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குறவர்கள், குன்றவர்கள். இந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் வேளாளர்கள், வேளாண்மை செய்த வேளாளர்கள், அது குடிப்பெயர். நிலம் பள்ளமாக இருந்ததால் பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் இல்லை. குறிஞ்சி திணைக்கும் மருத நிலத்திற்கும் இடையிலே வாழ்ந்ததால் முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் நாம் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. ஆனால் நம் குடிப்பெயர் என்ன? கோல், ஆயர். அது எப்படி வருது? அந்த குடிகளின் தலைவன்கிட்ட ஒரு பெரிய கோல் கொடுக்கறாங்க, அந்த கோல். அதனால அவர் கோன் என்று அழைக்கப்படுவோம். அந்த நிலத்தின் தலைவன் இறைவன் யார்? மாயோன். ஏன் மாயோனை வழிபடுறோம்? நாம் மலையை நம்பி, மலைதான் எல்லாவற்றுக்கும் மூலமா இருக்கு. மலையை நம்புறோம். மேகம் கரு 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 கருன்னு வருது, கருப்பா வருது. அதனாலதான் கார் முயலன், கார் வண்ணன், கார் மேகம் அப்படிலாம் பேர் வச்சுக்கிறது. காரணம் தான் வந்து மலையை பெஞ்சிட்டு மாயமா மறைஞ்சிருது, மாயமா வருது, மாயமா போகுது. மாயவன், மாயோன் அப்படின்னு வணங்குறோம். அதனால இன்னைக்கு மாயக்கா, மாயாண்டி. இப்ப நான் நடிச்ச மாயாண்டி குடும்பத்தாரெல்லாம் வர்றது காரணம் அந்த மாயம் தான். இந்த மாயம் கருப்பு, மால் என்றால் கருப்பு என்று பொருள். அப்ப நாம் வணங்குகிற கடவுளை, இறைவனை மரியாதையாக, பெருமையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால், பெருமாள் என்று அழைக்கிறோம்.
அப்ப அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வர கடலும் கடல் சார்ந்த இடமும் அது நெய்தல். அங்கு வாழ்ந்தவர்கள் பறவர்கள், பரதவர்கள். ஏன்னா பறந்து இருக்குது கடல் பரப்பு, அதனால் அதை சார்ந்து வாழ்ந்த நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்ட மீனவர்கள். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, விடுமுறை காலங்களில் காட்டில் வேட்டைக்கு போறோம், முயலை அடித்து சாப்பிட்றோம், வேடுவன், நான் குறவன், திருப்பி வர ஆடு மாடு மேய்க்கிறேன், எங்க வீட்டில் ஆடு புட்டு மாடுக்கு மேய்க்கிறோம், நான் ஆயர் கோன், திருப்பி இங்க வர வேளாண்மை செய்கிறேன், நான் வேளாளர், என் உறவுகள் கடல்ல மீன் பிடிக்கிறான், நான் கம்மாயில குளத்துல மீன் பிடிக்கிறேன், நானும் மீனவன், எல்லாமே நாங்க தான். இதுல அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர். முதல்ல ஒரு எண்ணத்தை என் அன்பு உறவுகள் வளர்த்துக்கொள்ளணும். முதல்ல உளவியல் நிமிர்வு நமக்கு வேணும். எவன் நம்மளை தாழ்த்தப்பட்டவன் சொல்றது, ஒடுக்கப்பட்டவன் சொல்றது, நீ யாரா என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுக்கு? நம்ம தாத்தா, அதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ரெட்டமலை சீனிவாசன் என்ன நமக்கு கற்பிக்கிறாங்கன்னா, இந்த கூட்டத்துல யாரா பறையன் அப்படின்னு கேட்டா, நான் தான் எந்திரா? ஆமா நான் தான். இந்த கூட்டத்துல யாரா குறவன்? நான் தான். எந்திரிச்சிடணும், எந்திரிச்சிருந்தேன். எந்த சொல் இடி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எடிச்சு சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. ஆமாடா நன்னண்ட குறவன், என்னடா போ அந்த உளவியல் நிமிர்வு வரணும். இங்க எவனும் தாழ்ந்தவன் இல்லை என்று உடன் பிறந்தார்களே, தாழ்த்தப்பட்டவர்கள் தான். அந்த தாழ்த்தியவன் தான் யார் என்று பல ஆயிரம் ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிற செருப்பாலே அடிப்பதற்கு. நீ யாரா என்னை தாழ்ந்தவன் சொல்வதற்கு? தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பாவலர். நாம பெருமைக்குரியவன். அது ஆதித்தமிழனுக்கு ஒரு அதுக்கு மேல ஒரு திமிர் இருக்கணும்ல, ஏ நான் தாண்டா இங்க எல்லாமே, அது வரணும். அந்த நிமிர்வு தான் நமக்கு அவசியப்படுது. வரலாற்று ஒரு பெரும்பிளை நிகழ்ந்துட்டது. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில தான் தம்பி இரணியன் சொல்ல வரே அந்த பக்காரி இந்த நக்கலைங்கிற அந்த சமூக பேரு, அதாவது மராட்டியர்கள் மன்னர்கள் சரபோஜி வந்தார்கள்ல, அவங்களோட வந்தவங்கதான் இந்த பாசிமணிக்கிறது, பூனை பிடிக்கிறது, நரி பிடிக்கிறது, இந்த குறவர்கள். நம்முடைய குறவர் கூடி அந்த பேரை தூக்கி அவர்களுக்கு சேர்த்து விட்டது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான். இப்ப அதையும் சரி பண்றதுக்கு நம்மகிட்ட அதிகாரம் வரணும். நம்ம நாட்டை ஆண்டு அதிகாரம் வருதுன்னா 600 வேலை கைது கொடுத்து, நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேற. இது ஆதி தமிழ் குடி பழங்குடி, அது தம்பி இரணியன் சொல்றான். யாருமே கட்டி இப்பத்தான்டா ஆரம்பிக்கிறோம் பேசுறதுக்கு, இப்பதான் ஆரம்பிக்கிறோம், இப்பதான் ஒரு கூட்டம். தம்பி ஐயவன் சொன்ன மாதிரி இப்பதான் ஒரு கூட்டமே கிளம்புது. நமக்கு முன்னாடி வந்தவெல்லாம் நம்ம முன்னோர்கள் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். காரணம் மாப்பூசி வந்தாரு, நாம் தமிழர் கட்சியை தொடங்கி ஐயா சி பாதித்தனார் வந்தாங்க, எண்ணற்ற பெருமக்கள் வந்தார்கள். அன்றைக்கு திராவிட பூதம் பெருத்து கொளுத்து அப்படி நின்னுச்சு, அப்படி நின்னுச்சு. அவங்க ஒன்றுமே பண்ண முடியல சரணடைஞ்சு. நாம வரும்போது அப்படி இல்ல, பிரபாகரனின் காலம், நம்ம பிரபாகரன் பிள்ளைகள் நம்ம வரும்போது அப்படி இல்ல. திராவிடம் தள்ளாடுது, இப்ப விழுகலாமா அப்புறம் விழலாமா எப்படா விழலாம்னு தள்ளாடுது. அவர்களுக்கே தெரியவில்லை எது திராவிடம் என்று. திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்கன்னா குழம்பிட்டான் பங்காளீஸ்வரமர், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரே, பாரதி ராசாவா பாரதியாரா தெரியலையே, அதை குழம்பிட்டான். ஒரு கோட்பாடு இல்ல, ஒண்ணும் கிடையாது. 1.5 கோடி தொண்டரை வச்சிருக்கிறோம் நாங்க எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா? அப்புறம் ஓட்டு காசு கொடுக்குற, அப்புறம் கூட்டத்துக்கு பாட்டு பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வர, கூட்டம்னா நின்று பேசுறோம்னா மக்கள் தானாக கூடணும், அதான் கூட்டம், அதான் கூட்டம். அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் இங்க பேசிட்டு முதலமைச்சர் சனங்கள் போய்கிட்டு இருக்கு, அமைச்சர் ஏ முதலமைச்சர் பேச்சுக்காரு, ஒரு அரை மணி நேரம் இல்லமா ஆட போவாங்க, நேரம் ஆயிடுச்சுங்க நாங்க போறோம்ங்க அப்படின்னு, அது ஒரு கூட்டம். இப்ப வந்து எல்லாம் சின்ன சின்ன பசங்களா கிளம்பி வந்துட்டாங்க, ஏதோ தமிழ் தேசம்ங்கிறாங்க, ஏதோ சொல்றாங்க, பாசிசம் என்ன வெறி கோப்பா, நீ என்னத்தை பேசிட்டு பாப்பா, என்ன எல்லாம் சொல்றான்ல, சீமான் ஒரு இன வெறியன், தமிழ் வெறியன், மொழி வெறியன். அப்ப எவ்வளவு மகிழ்ச்சி அடை இருந்திருமா நானு? ஏ எங்க இன்னொரு தடவை சொல்லுப்பா, இன்னொரு தடவை சொல்லுப்பா, சீமான் ஒரு இன வெறியன், இன்னொரு தடவை சொல்லுப்பா. ஏன் ஏன் சரியா சொல்றான்,
நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நாம் பிறந்திருக்கோம்ங்கிறத உறுதி செய்யறான். நான் என் மொழி மீது என் இனத்தின் மீது பற்று வைப்பது உனக்கு எப்படி வெறியாகிறது? நான் இன வெறியன் என்றால் நீ இன்னொரு இனத்தின் வெறியன். அது எப்படி சொல்ற? எங்க அம்மாவை அம்மாவென்று சொல்வது அது பாசிசம், அது பிரிவினைவாதம். இது எப்படி இருக்கிறது? என் தாயை என் அம்மாவை நான் அம்மா என்று அழைக்கிறது அது என்ன தேசத்துறவு குற்றம்? அதெல்லாம் அது இருக்கும். அது காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பலநூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டு உரிமை இழந்து கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இயல நினைக்கிறது. பின்னாடி எழுதி வச்சிருக்க, நான் மீண்டும் எழுதுகிறேன். அவருக்கு இல்ல, கூடியிருக்கிற நமக்கு தான். பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகம் இப்போது உணர்வு பெற்று ஒன்று ரெண்டு ஒன்று திணந்து அது புரியுது. இளைய தலைமுறையின் தம்பி தங்கைகளுக்கு புரியுது. நாம் வலிமை இழந்தது தன்னின பகையால். புறப்பகையை விடு, நமக்குள்ள இருக்கிற பகை என்ன? அதுதான் இந்த சாதி மத பிளவு. சாதி மதங்களாக நாம் பிளந்து பிளந்து நிற்கிற போது வலிமை இழக்கிறோம். தமிழ் சமூக ஒற்றுமை குலைக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. நாம் ஒன்றிணைந்து நிற்கிற போது வலிமை பெறுகிறோம், பாதுகாப்பு பெறுகிறோம். ஒண்ணுமில்லை என் உடன் பிறந்தார்களே, நான் உங்கள் பிள்ளை. சாலையில் நடந்தால் விபத்து, தனி மனிதனாக நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட். நம்ம எல்லோரும் எழுந்து சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராபிக் ஜாம் ஆயிரும். இதுதான் தத்துவம், இதுதான் கோட்பாடு. ஒரு மெழுகுவர்த்தியில் ஒரு சிமிழி விளக்கில் எரிகிற நெருப்பை, தீயை, தீபத்தை நீங்கள் வாய்க்கிட்டே ஊதி அணைத்து விடலாம். கொஞ்சோண்டு காத்து போதும் ஒரு மெழுகுவர்த்தி அணைக்கிறதுக்கு, ஒரு தீபத்தை அணைக்கிறதுக்கு. ஆனால் இதே நெருப்பு வாய்க்கிட்டே ஊதி அணைக்கக்கூடிய இதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும். இதுதான் தத்துவம் என்பதை புரிந்து கொள்ளும். அப்ப என்ன பண்ணணும்? அடங்காத பெரும் நெருப்பாக நாம் பற்றி பரவணும், எரியணும். இனி ஒரு காலம் இன்னொரு இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் தமிழ் சமூகத்தில் பிளவு ஏற்பட அனுமதிக்க கூடாது, கூடாது. ஒரு சின்ன கற்பனை தானே, வடக்கே பறையர் படையாச்சி ரெண்டு பேரும் ஒண்ணு, தெக்க பல்லர் கல்லர் ரெண்டு பேரும் ஒண்ணு. எம்ஜிஆர் எது, கருணாநிதி எது, ஜெயலலிதா எது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்க முடியும் நீ நினைக்கிறியா? வாய்ப்பு கிடையாது. ஆனால் நம்ம எளிதாக பிளந்து பிரித்து போட்டு ரெண்டு சீட்டு, மூணு சீட்டு, நாலு சீட்டை கொடுத்து இதுவரை இந்த நிலத்தில் ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு தேர்தல் நீக்க சீட்டு கொடுத்த கட்சி உண்டா? ஆனா முற்போக்கு பேசும், நாங்க தான் இடதுசாரிகள் பேசும். குயவருக்கு கொடுத்தது உண்டா? வண்ணாருங்கிற ஆதி தமிழ் குடிக்கு கொடுத்தது உண்டா? முடிதிருத்துற மருத்துவர் குலத்துக்கு தேர்தல் நீக்க சீட்டு கொடுத்தது உண்டா? தச்சருக்கு கொடுத்தது உண்டா? இத்தனை ஆதி தமிழ் குடிகளையும் தேடி தேடி தேர்தலில் நீக்க வாய்ப்பு கொடுத்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும். அப்ப அதை செய்யறது தானே நாங்க வந்திருக்கோம், அதை கூட செய்யலாம். அப்புறம் எப்படி அடக்குமுறைக்காக நீங்க எப்படி இந்த கைரேகை சட்டத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இவருங்க அவன் வடக்க வென்றுட்டே வாரான் பிரிட்டிஷ். அங்க மதங்களாக பிளந்து பிளந்து அப்படியே பிரிச்சு பிரிச்சு அடிச்சு வந்துட்டான். இங்க இந்த பகு இந்த தென் மாநிலங்களுக்கு இந்த பகுதியில நுழையும் போது அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இவங்களை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. அப்ப இவன் படைகளை பேரும் போது எவன் போர்க்குணத்தோடு எதிர்ப்பான், எந்தெந்த சமூகம் போர்க்குணத்தோடு எதிர்க்கும் என்ற பட்டியலை எடுக்கிறான். அந்த பட்டியலில் இருந்த சமூகத்தில் குறவர் குடியும் கள்ளர் குடியும் இரண்டு குடிகள் இருக்கு, அதுல 16 மேற்பட்ட சமூகங்கள் இருக்கு, அதுல குறவர் குடியும். அவன் மூர்க்கமாக போர்க்குணத்தோடு எதிர்த்து போரிடுவான். அதனால குற்ற பரம்பரை போடுறான், கைரேகை சட்டத்தை போடுறான், போடுறான். முதலில் கள்ளருக்கு போடுறான், அதுக்கப்புறம் ஓராண்டு கழித்து தான் மறவரை அதுல சேர்க்கிறான். அப்ப 22 வயது படிச்சுட்டு வந்து நம்ம தாத்தா தெய்வத்திருமோனார் முத்துராமலிங்க தேர் வந்து போராடுற, இங்க கள்ளர்குடிக்கு போராடிக்கிட்டு இருந்தவரு, ஏ என் வகுப்பு தோழந்தான் முத்துராமே, நம்ம அவரை போய் கூட்டிட்டு வருவோம் வாங்கன்னு போய் பேசி அங்க வந்து தெய்வத்திருமகனார் இந்த இந்த நிலத்தில் நின்று போராடி கைரேகை சட்டத்தை கடும் போராட்டம் போராடி ஒழித்தார். அந்த கைரேகை சட்டத்திற்கு எதிராக துணிந்து நின்று போராடிய வீர மறவன் தான் நம்முடைய தாத்தா மணிக்குறவனார் என்பதை நாம் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நினைவு.
உலகில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அநியாயம் நடக்கிறதோ அதை கண்டு அஞ்சாது நீ கோபப்படுவேனால் எதிர்ப்பாயானால் நீயும் என் தோழனேங்கிறான் சேகுவரான். அப்படிதான் அது அநீதின்னு தெரியுது, அதை துணிந்து எதிர்க்கணும். அவனு அவன் தான் தன்மானம் உள்ள ஒரு தமிழ் மகனாக இருக்க முடியும். எங்க தலைவர் எடுத்து நம்ம தலைவர் எடுத்துக்கிறீங்க, அவர் என்ன நினைக்கிறாரு, சாகிறதுன்னு ஆயிடுச்சு சாகிறதுன்னு ஆயிடுச்சு இப்படியும் கொல்லுவான். அதையே நம்ம சரணடைஞ்சு சாகணும், சண்டையிட்டு சாவமே அவ்வளவுதான். சேகுவாராவே என்ன சொல்றான், ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்க. அதுதான் தன்மான உணர்வு, அதுதான் தலை நிமிர்வு. நம் முன்னோர்கள் போதித்தது என்ன, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது தான் நமக்கு கற்பித்தது. அது மணிக்குறவனார்ல இருந்து அல்லது அழகு முத்துக்கோன்ல இருந்து சுந்தரலிங்கத்தில இருந்து நமது மூதாதைகள் தீரன் சின்னமலையில இருந்து புலித்தேவன்ல இருந்து நம்ம பாட்டியார் வேலுநாச்சியில இருந்து மருதுபாண்டியில இருந்து எல்லா நமது முன்னோர்களும் கற்பித்தது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அதுவும் அந்த உரிமைக்காக போராடி சாவது அதை விட மேலானது. இதுதான் கோட்பாடு. ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்கு போராடும் போது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற கோட்பாட்டை இருக்கிறது. இங்கே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட வீரத்தோடு ஒரு நொடியேனும் வாழ்ந்து சாவது மேலானது என்று நமக்கு அறிவிக்கிறது. இந்த கோட்பாடுகள் இந்த தத்துவங்களின் படி நின்றுதான் நம்முடைய தாத்தா மணிக்குறவனார் அவர்கள் அந்த அடக்குமுறை சட்டம் கைரேகை சட்டம் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து நின்று போராடி நின்றார். அவர் இளம் வயதிலே 21 வயதிலே வெட்டி கொல்லப்பட்டார். அவர் சிந்திய ரத்த துளிகளில் விளைந்து வந்த பிள்ளைகள் தான் நாம் எல்லோரும். அதே வீரத்தோடும் மானத்தோடும் எழுந்து நிற்கிறோம் என்றால் தாழ்ந்து விழுந்து விட அந்த தமிழ் குடி தன்மானத்தோடு தலைநிமிர வேண்டும் என்பதற்காகத்தான். இது இது வந்து இந்த மணிக்குறவனாருக்கு வந்து ஒரு வணக்க நிகழ்வு செலுத்தி இறணியனுக்கு அப்படியே எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு நாங்க அமைச்சராகி அதெல்லாம் எங்கள் கனவு கிடையாது. இது எங்கள் பிறவி கடமை செய்யறோம். எதுக்கு இதை கூடி பேசிக்கிறோம், இவ்வளவு பேர் வந்து எதுக்கு பேசுறோம், எதுக்கு பேசுறோம், எதுக்கு பேசுறோம். எங்கள் முன்னோர் என் தம்பி பெரும்புடுங்க எங்க தாத்தா பாட்டனார் பெரும்புடுங்க முத்தரையரே பேசுறாரு, எதுக்கு அதெல்லாம் பேசணும், எதுக்கு பேசணும். நாங்கள் வரலாறு பேசுவது பழம்பெருமை பேசுவது பீச்சிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்கள் ஒருமுறை தேய்ச்சிக்கொள்ள என்பதை அறிவித்திருந்த தமிழ் பெருமக்கள் என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். வரலாறு என்பது எங்களுக்கு படிப்பினை, படம் பெருமை என்ற படிப்பினை. வரலாற்றில் எங்கே நாங்கள் வாழ்ந்தோம் வீழ்ந்தோம் என்பதை பட்டறிந்து உணராது நிகழ்காலத்தில் நான் நடக்க முடியாது. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. இதுதான் கோட்பாடு. இதை புரிஞ்சுக்கணும். கவிப்பேரரசர் வைரமுத்து சொல்ற மாதிரி ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது என்பதே எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். இது கடந்த காலம். மணிக்குறவனார் என் வரலாறு, என் கடந்த காலம், என் வழிச்சுவடு. வரலாறு தான் உலகெங்கிலும் பல்வேறு தேசியங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய தலைவர் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியர் வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். வரலாறுதான் வழி நடக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் ஹோசிமி. அப்ப நான் வரலாறு எனக்காக போராடியவனை எனக்காக ஈகம் செய்த உயிரீகம் செய்தவனை நான் மறந்து கடந்து போனான் நான் இனம் அல்ல இறந்து கூட ஒரு பிணம் என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள. மூத்தோரை போற்றுவது என்பது நமக்குள்ள இருக்கிற இந்த உணர்வு சூடை, இந்த உணர்வை ஒரு சடங்காக செய்யாமல் நம் உணர்வை இரு மடங்காக்கி பெருக்கிக் கொள்வதற்காக இது போன்ற நிகழ்வுகள் அவசியப்படுகிறது. அவர் இல்லை, ஆனா அவருக்காக இத்தனை பேர் நம்ம கூடியிருக்க பாருங்க. இதுதான் அவர் செய்த ஈகத்தின் வெற்றி. அதுதான் சும்மா கூட மாட்டான்.
வா தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லணும்னா வருவா உணர்வீழ்ச்சியோட. அப்ப தேவைப்படு. குடும்ப சட்டம் கல்யாணம் ஆச்சா பொண்ணு பிள்ளைங்க வந்து கேள்வி, கர்ப்பிணி பெண்ணா கேள்வி, காலையில மாலையில கேள்வி, எப்படி இருக்கும்பாரு. இதுல பாருங்க, இந்த இந்த வேதனை, இந்த தினம் கைரேகை வைக்கிற இந்த இந்த கொடும் சட்டத்தை பார்த்துட்டு தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்றாங்க, இப்படி தினம் காலையும் மாலையும் போய் காவல் நிலையத்துல போய் இந்த கைரேகை வைக்கிறதுக்கு பதிலா உங்க கட்ட விரலை வெட்டி எரியலாம். ஒரே வார்த்தை தான், பலாயிரம் பேர் வெட்டி. அப்படியெல்லாம் போராடி அந்த குற்ற பரம்பரை சட்டத்திலிருந்து மீன் இருக்கு. ஆனால் இன்னும் அதே அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஆதி தாய்க்குடிகள் குறவர் குடிக்கு இருக்கு. இனி இருக்காது. தம்பி கலைஞன் சொன்ன மாதிரி சேலத்துக்கு ஆள் அனுப்பி அங்க போய் யாய் பாரு என்னன்னு பாருறா. நம்ம அகில உலகம் முறை கட்சி வச்சிருக்கமே. அமெரிக்கால பிரச்சனை நாள் கேட்க ஆள் இருக்கு, ஆஸ்திரேலியால பிரச்சனை ஆள் இருக்கு. என்னன்னு பார்ப்பா, என்னன்னு பார்ப்பா. இங்க போப்பா, நான் அம்மையா சோனியா காந்தியிட்ட கூட கேட்டேன், இத்தாலியில நாம் தமிழர் கட்சி இருக்கு, அங்க காங்கிரஸ் கட்சி இருக்கான்னு கூட கேட்டேன். என் கட்சி இருக்கு, இத்தாலியில இருக்கு. அதனால முதல்ல பயத்தை விடுங்க, நம்மளை ஒடுக்குறாங்க மிரட்டுறாங்கன்னு அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஒரு தம்பி தளபதி இருக்கான், என் தம்பி இருக்கான் இரணிய, அவன்கிட்ட சொல்லுங்க. அவனால முடியலதா, அவன் நேரடியா எனக்கு வரலன்னா கலைஞன் என் தம்பி கடிப்பான், கலைஞன் என் தம்பி எனக்கு அடிப்பாரு. அண்ணே இதை என்ன பண்ணலாம், வழி எதை பண்ணுவா, முன்னாடி மாதிரி இல்லையே, முன்னாடி மாதிரி இல்ல. மக்கள் நம்மளை தேடுகிறார்கள், கவனிக்கிறார்கள், கவனிக்கிறார்கள். ஒரு பின்புலம் இல்ல, ஒரு பின்புலம் இல்ல. எங்க அப்பா அமைச்சரோ, எங்க அப்பா முதலமைச்சரோ, எங்க அப்பா கட்சி போறணும் கிடையாது. பத்து பைசா இல்ல, ஒரு ஊடகம் நம்மளை காட்டாது, டிவி பேசாது, எதுவும் பேசாது. டிவி நமக்கு இல்ல, ஆனா டிவில எல்லாம் நம்ம தான் செய்தி, என்ன நம்மளதான். அந்த கூட்டத்துல ஏதாவது ஏதாவது பேசி விடுறாரா, அதை குடிச்சுக்கிட்டு ஏதாவது பேசலாமா, அதை தம்பி வையவர்த்தவர் இல்ல. நம்ம எச்சியில இருந்தா கட்சி நடத்துறது, அவங்க ஏதாவது பேசி விட்டுறாரா, ஏதாவது சொல்லிடுவாரா, ஏதாவது திட்டிடுவாரா, அதை பிடிச்சுக்கிற முடியாதா. அப்படி இல்லை, கருணாநிதி எல்லாம் ஐயாவா கட்சி தொடங்கி இருந்தாருன்னா ஒரு வார்டு கவுன்சிலரோட வந்திருக்க முடியாது. அது நூறு பேர் அறிஞர்கள், அறிஞர் பெருந்தகை அண்ணாதுரை அவர்கள், அவரோட அவருக்கு இணையான மேதைகள் பல பேர் சேர்ந்து, நூறு பேர் சேர்ந்து விரும்பாடு விரும்பாடுபட்டு உருவாக்கி கொண்டு வந்த கட்சி. கட்சி கொடி சின்னம் ஆட்சி அப்படியே கொடுத்துட்டு இப்ப இவருக்கு கொடுத்து போயிருக்காங்கல்ல. இவர் கூடவே இன்னொருத்தர் வளர்த்து கொண்டு வர்ற கங்கார் குட்டி மாதிரி வயிற்றுலயே வச்சு. நாங்க அப்படி கிடையாது, புலி குட்டி. எங்க அப்பா யாரும் தெரியாது, எங்க ஆத்தா யாரும் தெரியாது, எங்க இருக்கு எதுவும் தெரியாது, ஒண்ணும் கிடையாது. வீடு இடிஞ்சு போச்சா எடுத்துக்கிட்ட காசு கிடையாது. ஆனாலும் சண்டா ரோட்ல வாடா பாத்துக்கிடும்டா, எவன் வர்றான்னு பாப்போம்டா. என்ன இருக்கு, மான இருக்கு, உடம்புல ரத்தம் இருக்கு, சூடா இருக்கு, பியூர் ரேஸ், தூய ரத்தம். எத்தனையோ பேர் படம் எடுத்து வந்தான், எவ்வளவு பேர் வந்தான், மராட்டிய வந்தான், பிரிட்டிஷ்காரன் வந்தான், விஜயநகர பேரரசு எல்லாரும் வந்தான். பல ஆண்டுகளா ஆண்டான், அத்தனைக்கு மீறி எழுந்து நாங்கள் தமிழர்கள் நிக்கிறான் பாரு. எந்திரிச்சு எவன் வந்தாலும் எவ்வளவு பண்பாட்டு சிதைவு, எவ்வளவு மொழி சிதைவு, எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் தமிழ் குடிகள் நிக்கிறான், நாங்கள் தமிழர்கள் என்று நிக்கிறான். இந்தியாவில் இருக்கிற மொழி இனங்களிலேயே கலப்பினம் இல்லாத ஒரு இனம் இருக்கின்றால் தமிழர்கள் மட்டும்தான். எல்லா மொழி பிரிவில் பிரிந்தது கர்நாடகா கன்னடம் 1100 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்தான் சமஸ்கிருதத்தின் உமிழ்ந்தது கன்னடம். கன்னடமும் கடிதனுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேங்கிறான். 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளங்கிற மொழியே கிடையாது, 15 நூற்றாண்டுல மலையாளம் கிடையாது, தமிழோடு சமஸ்கிருதம். சோறு அது சொல்ல குச்சப்பட்டு சாதம் மலையாளி ஆயிட்டான். நடந்தது வணக்கம், அதை விட்டு நமஸ்காரம்னா கதை முடிஞ்சு. இதுதான் கதை, கதை தான், இவ்வளவுதான். 1500 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு சாப்பிடலாம், நீங்க கொஞ்சம் இஸ்திரா மீறு ஒரே ஒளி ஒளியால பேச்சு போயிட்டான். அதுல எல்லாம் கலப்பு. இவன் இந்த இந்த ஓரத்துல கொஞ்சம் கிடந்துகிட்டு கத்திட்டு இருக்கான் பாருங்க, என்ன இவ்வளவு திமிரா பேசுறாங்க, இவ்வளவு கோமா பேசுறாங்க. இருக்கும்லப்பா பரம்பரை, பரம்பரை பரம்பரை. அதுல இந்த சில பேரு நாங்கெல்லாம் திமுக பரம்பரை,
பெரிய ராஜராஜ சோழன் பேரன். வாடா என்னடா உன் பரம்பரை, திருப்பி நம்ம ட்ரெயினிங் வந்ததுனடா, அது என்ன பரம்பரை பெருமை இருக்கு. ஒருத்தர்னா தம்பி நீ என்ன வேணாலும் பேசி சீமா, நான் திமுக அடிமை. சிரிச்சேன், ஏன் சிரிக்கிறாங்க, அடிமையா இருக்கிறதே பெருமையா சொன்ன ஒரு தமிழனை இப்ப தாண்டா பாக்குறேன். ஒரு காமெடி. ஆமா, அப்படியே கடலூர்ல நிக்கும் போது நான் தேர்தலில் போய் ஓட்டு கட்டு வரும்போது என் தம்பி எல்லாம் கூட வந்துருக்காங்க. அதெல்லாம் நான் சாயிரம் வர ரெட்டலை தான். பின்னாடி வந்தவன் சும்மா இருக்காம நீங்க எப்ப தாத்தா சாவீங்கன்னு தான். சும்மா வாட வாய வச்சுக்கிட்டு வாடா. ஏதா இப்படி ஒரு கூட்டம், இந்த கூட்டத்துக்குள்ள நாங்க கிளம்பி வரம் பாருங்க. சாதி பேசுறது இல்ல, மதம் பேசுறது இல்ல, மொழி இனம் என்று பேசி உசுப்புறது சாதாரண தம்பி. 10 வருஷம் கட்டிருக்கேன் இத. இந்த நாட்டுக்குள்ள கத்துறதுக்கு இந்த சுடுகாட்டுல இருந்து கத்திருந்தானா பாதி பிணத்தை எழுப்பியிருப்பேன். உண்மையிலேயே இந்த இனத்தை எழுப்புவதற்கு பிணத்தை எழுப்புவது எளிது. அது என்ன நினைக்க, ஏய் தூங்கவிட, ரொம்ப நேரமா ஒருத்த கத்தி கிடக்குறானப்பா, என்னன்னு எப்ப வாங்கப்பான்னு எந்திரிச்சு வந்திருப்பான். இவன் தான் சாதித்தமிழன், மதத்தமிழனா மாறிட்டானே. தன் சாதி மீது அடி விழாத வரை அந்த சாதி தமிழனுக்கு வலிக்காது, தன் மதத்தின் மீது அடி விழாதவரை மதத்தமிழனுக்கு வலிக்காது. நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க அப்படி இல்லை. என் இனத்தின் மீது எங்கு அடிபட்டாலும் நாங்கள் எழுந்து வெடிச்சு துடிச்சு போராடுவோம். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள், தமிழ் குடியின் பிள்ளைகள். அதனால தாத்தா மணிக்குறவனாற்று நம்ம கத்துக்கொண்டது என்ன இருக்குது, இவ்வளவு படை இல்லைங்க. நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு 100,000 பேர் இருக்கான். தம்பி வீரணியன் கூட 100,000 தம்பிகள் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. ஆனா அவர்த ஒண்ணு இல்லையே, ஒரே ஆளு, ஒரே ஆளு. வீரம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க அடிப்படையில். ஒருவன் 10 பேரை வெட்டி கொள்வதல்ல வீரம், அதல்ல வீரம். ஒருவன் தன் உயிரை கொடுக்காவது இன்னும் உயிரை காப்பாற்றுவாயன் ஆயின் அதான் வீரம். அப்ப தான் பிறந்த சமூகம் குற்றப்பரம்பை கரையறை சட்டத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடக்குது, கொடும்பதைக்கு ஆளாகிறது, தன் உயிரை கொடுத்தேனும் அந்த சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்று போராடுகிறவன் எவனோ, போராடிவன் எவனோ அவன் தான் வீரன். அதான் மாவீரன் மணிக்குறவர் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம தலைவரே மாவீரன் பிரபாகரன் என்று போடக்கூடாது, போடுவதை அனுமதிக்கவே இல்லை. நாம தான் சொல்லிட்டோம் மாவீரன் பிரபாகரன். அவர் போடாத என்னை மாவீரன் போடாது. என்னை மாவீரன் பிரபாகரன் என்று அழைக்க வேண்டும் என்றா என் இன விடுதலைக்காக போராடி நான் செத்திருக்கணும், இல்லைன்னா போராடி நாட்டை அடைஞ்சிருக்கணும். ரெண்டுல ஒண்ணு நிகழ்ந்தால்தான் என்னை மாவீரன் அழைக்கணும். அப்ப யார் மாவீரன்? இதுவரை தாயகத்தின் விடுதலைக்காக போராடி இன்னுயிரை ஈந்த அந்த ஈக மறவர்கள் தான் மாவீரர்கள். அவர்களதான் நீ மாவீரன் அழைக்கணும். தமிழ் இளம் தலைமுறைக்கு கற்றுக்கணும், தமிழர் வரலாற்றை சொல்லிக் கொடுக்கணும். அது இல்லைன்னா என்ன ஆயிரும், குலப்பெருமை இருக்காது, குடி பெருமை இருக்காது. நான் தமிழன், நீங்க உனக்கு ஒரு திமிர் வேணும்ல. இவர் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் தான் இறைவனால் பேசப்பட்டது. இறைவனை சங்க வச்சு தமிழ் வளர்த்தது பார்த்திருக்கிய நீ. பொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை துந்தி காமம் செப்பாது கண்டது மொழிவன் பாட்டு எழுதி கீழே இறைவனு கைது போடுறான். அவன் தான் சிவன், அவன் தான் நக்கீரனுக்கு இந்த தரிமைக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்து விட்டு அந்த பாட்டுக்கு அவன் நக்கீரன் வந்து தர்க்கம் பண்ணிடுறாரு. பெண்களுக்கு இயற்கையிலே குந்தள மனம் இருக்கா? ஆமான்னு ஒரு பாட்டு. அது இல்ல, வாசனை திரவியங்களையும் நறுமணமிக்க மலர்களையும் சூடுவதனாலதான் அது வாசனை வறுமை வழிய. பெண்களுக்கு இயற்கையில மனம் இருக்காதுன்னு சண்டை. நக்கீரன் நெற்றிக்கனை திறந்து எரிச்சுக்கிறாரு. அப்புறம் இறைவா வரம்புரளே பொருத்தரலாம் வேண்டும் இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு. அப்புறம் வந்து பொருத்தாமரை குளத்துல ஏ நக்கீரா எந்திரிச்சு வாப்பானா எந்திரிச்சு வராரு. சிவன் சொல்றாரு நக்கீரன், தாத்தன் பாட்டன் பாட்டேன் புலவர்கிட்ட, நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம். நக்கீரனுடைய தமிழோடு விளையாட வந்த எங்கள் ஆதி சிவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்னு சமஸ்கிருத்த சொல்லி நம்மள அதை கேட்டுக்கிட்டு மண்டை மண்டை ஆடிட்டு அல்ல. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. அவையில் தமிழ் அள்ளி பருகையாம் வந்தோம். முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் சொல்றது இல்ல, சமஸ்கிருத மந்திரம் என்ன செய்ய விட்டுட்டோம். எல்லா பெருமைகளையும் இழந்துட்டோம். புத்தகத்தை வாவு சிதம்பரனாருங்க நம்ம தாத்தா படிக்கிறியா, வல்லவாய்ப்பட்டையில படிக்கிறியா? வல்லவாய்ப்பட்டை எங்க வாவுசி
வீர சிவாஜினாவே அவன் மராட்டிய மன்னன் தான், அவன் தான் வீரன். நம்ம பாட்டன் தீரன் சின்னமல்ல இந்த பூலித்தேவன் இந்த மருது பண்டி அழகுமுத்து கொண்டெல்லாம் ஒட்டட குச்சி வச்சிருந்தா அடிச்சிருந்தா நம்ம பாட்டெல்லாம் வீரன் இல்லையா? வரலாற்று இல்லையே ராஜா இல்லையே. கப்பல் ஓட்டிய தமிழனே தெரியாது, ஆனால் இந்தியாவின் இரும்பு மனிதர் பல்லவாய்ப்பட்டன் அது தெரியும். வீரப்பெண் வேலு நாச்சியார் தெரியாது. வேலு நாச்சியார் என்கிற நமக்கு பாட்டி பிறந்து 85 ஆண்டுகள் கழித்து தான் மணிக்கர்ண என்கிற அந்த சாஞ்சி ராணி இருக்கா அந்த பெண் பிறக்கிறான். 85 வருஷம் கழிச்சு இவன் புத்தகத்தில் எப்படி எல்லாம் தெரியும்ல? தென்னாட்டின் சாஞ்சி ராணி யாரு? நம்ம பாட்டி. அவளை போய் எழுதுறா வடநாட்டின் வேலு நாச்சியார். அவளை எழுது. அப்ப வரலாறு உனக்கு தவறாக கற்பிக்கப்படுது. வரலாற்றை படிக்காதனால நீ நிமிரல. உன் இனப்பெருமை உனக்கு இல்ல. மொழி பற்று, இனப்பற்று இல்ல, இனப்பெருமை இல்ல. திட்டமிட்டு சாதி பற்று, இந்த மத பற்று ஊட்டப்படுது. அதனால பிளந்து பிரிஞ்சு நின்னுகிற. ஒற்றுமை இல்ல. ஒற்றுமை இல்லாதனால அரசியல் இல்ல. அரசியல் இல்லாதனால அதிகாரம் இல்ல. அடிமையா இருக்க. இதுதான் இதுதான் நடக்கும். இப்ப அதை சரி செய்யத்தான் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் கத்தி வர. அவன் என்கிட்ட யார் யாரெல்லாம் தமிழர், யார் தமிழர்னே தெரியாம உன்னை தமிழ்நாட்டில் நாங்க வாழ விட்டது எவ்வளவு பெரிய தவறு? யார் தமிழர்னே தெரியாம நீங்க எங்க கூட வெள்ளால் வாழ்ந்துட்டு இருக்க, நீன எப்படி இருக்கு எப்படி பாருங்க. சரி நான் கேக்குறேன், நாங்கள் திராவிடர்கள். சரி யார் யாரெல்லாம் திராவிடர் சொல்றோம் சொல்லு. யார் யாரெல்லாம் திராவிடர் பதில் இல்ல. நம்மள கேடியா கிண்டலா பேசுறாரா? யார் யாரெல்லாம் தமிழர் அதுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கீங்க? எவர் பீகாரி இல்லையோ, எவர் குஜராத்தி இல்லையோ, எவர் மார்வாடி இல்லையோ, எவர் தெலுங்கர் இல்லையோ, எவர் கன்னடர் இல்லையோ, எவர் மலையாளி இல்லையோ, எவர் போஜ்புரி இல்லையோ, இப்படி சொல்லிக்கிட்டே வரும். ஒரு 3 மணி நேரம் ஆகும். யாரெல்லாம் அது இல்லையோ அவரெல்லாம் தமிழருங்க. எப்படி இருக்கு? எவனாவது ஒருத்தர் இன்னும் கேட்பான் தான் இருக்கேன். ஒரே குத்து மூக்கில் விட்டு போட போடா அங்கிட்டு போட வெளியில் இருக்கேன் போடா. ஏதாவது சில சும்மா பேசுறது மடக்கிறாரா நம்மளை? யார் யாரெல்லாம் தமிழ சொல்லு. அந்த நிலைமைக்கு ஆளாயிருச்சு. தமிழர்கள் யார் என்றே தெரியாத தமிழ்நாட்டில் குடிகள் தமிழ் குடி மறைக்கப்பட்டுச்சுன்னா பாரு. இப்படி ஒரு கேள்வி எப்படி வருது? கர்நாடகாவில் யார் யாரெல்லாம் கன்னடர்னு கேட்டு வந்துவே நீ, ஆந்திராவில் யார் யாரெல்லாம் தெலுங்கர்னு கேட்டு வந்துவியா? இதை கேட்க முடியுமா? அப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியுமா? தமிழர்கிட்ட தான் கேட்க முடியும். அந்த நிலை மாறணும், மாற்றி மாறணும், மாற்றணும். அதை மாற்றி கொண்டு வருகிறோம். இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் பன்னெடுங்காலமாக வழிதாங்கி வந்த தமிழ் குடியின் பிள்ளைகள் நாங்கள். தமிழ் தேசியத்திற்கு என்று ஒரு வலிமையான அரசியல் தேவை என்பதை உணர்ந்து தெளிந்து இந்த புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். அதிலே என்னுடைய தம்பி கலஞ்சியும் தம்பி முத்துப்பாண்டி போன்றவர்கள், தம்பி இரணியன் போன்றவர்கள் எல்லாம் எனக்கு என்னுடைய கரங்களுக்கு வலிமை சேர்க்கிற படைத்தளபதிகளாக வந்து இணைந்து கொண்டு ஊராக காலையில கிளம்பணும். ஒரு சடங்கு தேனியில முல்லை பெரியாத்துக்காக போராட்டம், நேரம் இங்க வந்து இங்க கூட்டம். இப்படி தொடர் ஓட்டமாக நாங்கள் பயணித்துக் கொண்டே இருக்கோம். இது பெரும் பயணம்தான். ஆனால் மக்கள் எங்களை நேசிக்க தொடங்குகிறார்கள், எங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். 2016 முதன் முதலாக தேர்தலில் போட்டிட்டோம். 4.5 லட்சம் ஓட்டு தான், வெறும் 4.5 லட்சம் வாக்கு தான். 2019 பாராளுமன்றத்தில் போட்டிட்டோம். 17.5 லட்சம் வாக்குகள், 4 விழுக்காடு. முதல்ல 1.1, அப்புறம் 4.5 விழுக்காடு. இந்த 21 தேர்தலில் போட்டிட்டோம். 31 லட்சம் வாக்குகள், 7 விழுக்காடு வாக்கு. காசு வாட்டு பிரியாணி எதோ கொடுத்து ஒரு வருடம் பிரசாந்த் கிஷோர், ஒரு வருடம் இங்க சுனில்னு பீகாரிய ரெண்டு பேரை கூட்டி வந்து வேலை செஞ்சு, அவளை வேலை செஞ்சு எங்களை தேடி இருக்கான். எளிய மக்களின் பிள்ளைகளை விவசாயி சின்ன எங்களா இருக்கு பாராடே அதுக்கு போடுறான்னு போடுறான். அப்ப இந்த மான தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக மான உணர்வை, இன உணர்வை இழந்து விடவில்லை என்பதை நிரூபித்திருக்கிறார். அது மாறும். 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருங்க, திமுக அதிமுக அடுத்து நாம் தமிழர் கட்சிங்க அப்படின்னு தேர்தல் அணியும் சொல்லுது. 3வது இடத்துல இருக்கிறது முதலிடத்துக்கு வரணும். வந்துருச்சுன்னா என் தம்பி ஒரு கோரிக்கை வைக்கிறான், தாத்தா மணி கொரோனா இருக்கு, மணிமண்டபம் கட்ட வேண்டும், அதிலே ஒரு சிலை வைக்க வேண்டும். அதை நாங்கள் திறந்து வச்சு போயிட்டு இருக்கோம். இதை போட்டு விட்டு திறந்து வச்சு போயிட்டு இருக்கோம்.
அது ஐயா ஸ்டாலின் பாருங்க, அந்த மகாபலிபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மராட்டியத்திலிருந்து வந்த அந்த நரிக்குறவர் நரிக்காரர் அவர் வீட்டுக்கு போறார். அவங்க வீட்டுக்கு நுழையிறார். அதே ஒரு சமூக புரட்சி போல இப்படித்தான் ராகுல் காந்தி ரொம்ப நாளா அந்த குடிசையில போய் உட்கார்ந்து வந்துருவாரு. ராகுல் காந்தி குடிசைக்குள்ள போயிட்டு வந்தாரு. நான் கேட்டேன், ஏய் அவன் 50 ஆண்டுகளா குடிசையில இருக்க காரணமே நீங்க தப்பா, உங்க தாத்தா அப்புறம் உங்க பாட்டி அப்புறம் உங்க அப்பா இப்ப நீங்க தாயா அந்த அத்தனை வருஷமா அவனை குடிசையில வச்சிருக்கிறீங்க. ஒரு தடவை குடிசையில போய் இருந்துட்டு வந்ததே இவ்வளவு பெரிய சாதனை என்றால், நாங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் அந்த குடிசையில வாழ்றமே, இப்ப நாங்க எவ்வளவு பெரிய தலைவர்கள், நாங்க எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள். எப்படி இதே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா அம்மையார் ஜெயலலிதா இவர் ஆட்சி காலங்களில் ஆதி தமிழ் குடிகள் தலைநகரில் இருக்கக்கூடாது என்று முடிவு கட்டி எல்லா தமிழ் குடியும் பிரித்து செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தூக்கி வீசியவர்கள் இவர்கள் தான். இரவோடு இரவாக பாய் பெட்டியை கட்டிக்கிட்டு மூட்டை முடிச்சு வச்சுக்கிட்டு வீதியில் நின்று அழுது கொண்டிருந்த மக்களோடு நின்றவன் தான். ஏன் அந்த குடிசைக்குல ஒரு தடவை போகல, நீங்க போய் பார்க்கல, ஏன் பார்க்கல? எல்லாம் நடிப்பு. இவர் திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு பார்வையிட போறாருங்க, அங்க ஏற்கனவே கேமரா வச்சு காத்து திடீர்னு காவல் நிலையத்துக்கு போற அங்க கேமரா இருக்கான். திடீர்னு பேருந்துல ஏறி போறாரு, அங்கே கேமரா வச்சுட்டு முதல்வர் வராரு எடுத்துருக்கான். இதான் திடீர் ஆய்வா? இது எஸ்வி சேர் நாடகத்தோட பயங்கரமான நாடகம் இருக்கு. இந்த நாடகம் என்னவோ ஒண்ணு நடக்குது. இவர்கள் அன்பிற்குரிய என் சொந்தங்கள் கவனிச்சுக்கணும், இவர்கள் செயல் அரசியல் கிடையாது, சேவை அரசியலும் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான். எல்லா ஊடகங்களையும் தன்மயப்படுத்தி வைத்துக் கொண்டு தன்னை பற்றிய செய்திகளை மட்டுமே பேசும். அரசு என்ன தவறு செய்தாலும் அந்த செய்தி வந்துடக்கூடாது, வர விடுறது. வெள்ளச்சேதத்தை போய் பார்வையிடுறாங்க. எப்பவுமே அண்ணன் எங்க வர்றாரு, எப்போ வர்றாரு, எத்தனை மணிக்கு வருவாருன்னு ஊடகங்கள்லாம் காத்திருக்குங்க. அன்னைக்கு என்னை சந்திக்கவே விடலைங்க, ஒருத்தர் கூட வரல, என்னை சந்திக்க விடல. சந்திச்சா சத்தம் போடுவான். 50 வருஷமா ஆண்டு தண்ணி ஓடுறதுக்கு ஒரு வாக்கியால வைக்கல. என்ன ஆட்சி செஞ்சீங்கன்னு கேட்பான்ல, அதுக்கு அங்கே கேட்கல, இங்கே கேட்கறேன்ல, எங்க இடம் கிடக்குதுன்னு என்ன அடிக்க வேண்டியதான். எது கிடைக்குது, வீட்டுக்கு சண்டை போட வேண்டியதான். இந்த மாதிரி நான் பார்த்தேன், என் தலைவன் படையில எல்டிடியில விடுதலை புலிகள்ல எனக்கு சீருடை தான், எனக்கு காலுக்கு பூட்ஸ், நெஞ்சுக்கு கவசம், தலைக்கு தொப்பு, AK-74 AK-47 அது கொடுத்தா தான் சண்டைக்கு போவேன்லாம் எவனும் சொல்லுது. இந்த ஒரு கையில ஒரு பனியன் ரப்பர் செருப்பு, ஒரு துப்பாக்கி தூக்கி போட்டு 10 தோட்டா எண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு சண்டைக்கு போனவனா அந்த கூட்டத்துல பிறந்தவன் தான் நம்ம. எது இருக்க வச்சு சண்டை போட வேண்டியதான். விளக்கமா இருக்க அதான்டா எனக்கு AK-47 எதிர்கிட்ட அடிக்க வேண்டியதான். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க என் தம்பி தங்கங்களே, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது. சிலர் எனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. சாலை இறந்தனையார் பாடி இந்த பாட்டை அடிக்கடி சொல்லிக்கணும். நம்ம தாத்தா புரட்சி பாடல் என்ன பாடுறான், பண்ண பலகடா பச்சை படுகொலை வைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். விடுதலைதான் முக்கியம், வெல தலையானாலும் கொடுக்க தயாராக. சும்மா ஒவ்வொரு ஆண்டு இங்க வந்து கூட்டிட்டு மணிக்கொண்டாருக்கு வணக்கம் செலுத்திட்டு அப்படியே கரைஞ்சு போறதல்ல, உரம் ஏத்திக்கலாம், வெறிய ஏத்திக்கணும் மனசுக்குள்ள. நல்லா ஜிம்முக்கு போகணும், நல்லா மாட்டுக்கறி சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா மீன் முட்டை இதெல்லாம் நல்லா சாப்பிடணும், நல்லா பயிற்சி எடுக்கணும். இந்த மாதிரி போய் வீசி இந்த கை துளுக்கிக்கிடுச்சு, இப்போ ஒரு வாரமாக பயிற்சி இல்லை. எல்லாங்க என்னென்ன மெலிஞ்சிட்டேன் தம்பி செல்வகுமார் இருக்கிற மெலிஞ்சிட்டேன், அதான் ஒன்றும் சரியில்லை, பயிற்சி போடணும், ஜிம்மை போய் அடிச்சு நல்லா உடம்பை ஏற்றிக்கணும். ஒரு கோட்பாடு தான், உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. இதுதான் நம்ம தத்துவ நிலைப்பாடு. இதை தம்பி தங்கிகள் நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். ஏர்னியும் கூட நின்று அவர் எதை நாலு சீட்டுக்கு போய் நின்று உங்களை அடமான வச்சுட்டு அவர் பங்களா கட்டி வாழ்றதுக்கு அவன் இந்த வேலையை செய்யலை, ஒரு மேய்ப்பன் தேவைப்படும், ஒரு வழிகாட்டி தேவைப்படும், அது ஆதி தமிழ் குடி கூட்டத்திற்கு என் தம்பி இரணி என்னைக்கு கிடைச்சிருக்க, அவர் இளைஞன் கிடைச்சிருக்கானா, அதை நீங்க பயன்படுத்தி அதனால
ஆதி தமிழ் குடிகள் அந்த பெருமிதமும் திமிரும் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இருக்கணும். நிலா நம்மளை அப்படி சிறுமைப்படுத்த முடியாது. இனிமேலாம் காவல் நிலையத்தில் கூட்டிட்டு உடனே ஆடுறா போன் ஆடுறா இங்க இருக்க தம்பி கட்டுறா எனக்கு கட்டுறா யாருப்பா எதுக்கு எதுக்கு பிடிச்சிட்டு போறீங்க கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. நம்மகிட்ட பல ஆயிரக்கணக்கில் வக்கீல் இருந்து அச்சத்தை முதல்ல கைவிடு. தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான் எங்க தலைவர் மாவீரன் பிரபாகரன் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அச்சத்தை கைவிடு இல்லைன்னா லட்சியத்தை கைவிடு. ரெண்டே வச்சு சுற்றிட கூடாது. முதல்ல அச்சத்தை விடு. பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி என்கிறார். பயத்தை முதல்ல விட்டுணும். கொஞ்ச நாள் தான் நம்ம வெல்லுவான். நீங்க இந்த பிள்ளைங்களா வென்றுவாங்களா இவங்க எல்லாம் வந்துருவாங்களா அதிகாரத்துக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சவன் பாதி பேர் நெஞ்சு வழியில் பட்டு கிடக்கிறான். 30 லட்சம் பேருக்கு மேல ஓட்டு போட்டா அசிமானது என்னமோ கண்ட கண்ட காவாளி பையன் திருட்டு பையன் நாட்டை கொள்ளையடிச்சு வைக்கிற மண்ணல் விற்கிற மதையை திருடி வைக்கிறவங்களாம் ஓட்டு போட்டுக்கா சொந்தக்கார வயக்காட்டில் ஓட்டு போட்டு நடந்து போறவர்களோ ஓட்டு போடுறாங்க. 17 இனிப்பா இருக்க சக்கரை கொட்டிடலாங்கிறவங்களாம் ஓக்கு போட்டு போடுறாங்கப்பா. அது பாருங்க ஒரு அம்மா முதல்வருக்கு நேரடியாக போட்டுருச்சு அழைப்ப. ஐயா வீட்டை சுற்றி தண்ணியா இந்த தண்ணீரை இறச்சி விடுங்கய்யா அது செஞ்சு கொடுங்கய்யா நல்லா இருப்பீங்க செஞ்சு கொடுக்குறம்மா செஞ்சு கொடுக்குறம்மா. மழை விட்ட பிறகு செஞ்சு கொடுக்கட்டுமா? மழை விட்ட பிறகு தான் அதுவே போயிடும் ஐயா. எங்கள் அண்ணன் ஒரு அறிவாளி. அவர் ரொம்ப அறிவாளி நினைச்சு எங்கள் அண்ணன் மாற்றி விட்டு அவரு நிலத்தடி நீர் உயர்ந்துட்டதுனால தண்ணி வடியல. அந்த பூரா சிமுல் ரோடுனே அது எங்கிட்ட உள்ள நிலத்துக்குள்ள நீர் போகும். என்ன என்னமோ அறிவு காது வழி எல்லாருக்கும் வழி. கொடும் துயரம் நம்மளை சுத்தி சுத்தி அடிக்குது சிக்கிக்கிட்டோம். தைரியமா இருங்க. உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு. நாங்க முன்ன மாதிரி இல்ல. பெரிய படை இருக்கு. நமக்கு ஒரு படை இருக்கு. மக்களுக்கென்று படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லைன்ற மா கச்சுங்க. முன்னாடி அப்படி இல்லை இப்ப இருக்கு. தமிழ் குடிகளுக்கென்று ஒரு பிரச்சனைனா தலையிடுவதற்கென்று நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் பெரும்படை இருக்கு. நாம் தமிழர் கட்சி தான் வனவேங்க. வனவேங்க தாங்க நாம் தமிழர். அதனால அது ரெண்டு வெவ்வேறு கட்சி தான். என்னன்னா நான் இவங்க விட கொஞ்சம் சற்று பெரியவங்கனால முன்னாடி நிக்கிறேன் அவ்வளவுதான். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டதுனால அப்ப எல்லாரும் என் கூட தான் நிக்கிறாங்க. மாற்றத்தை நம்மள ஒரு ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப நாள் சொல்லிட்டு ஆணுக்கு பெண் சமமே கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு. அதுக்காக தான் நாங்க 114 இடம் ஆணுக்கு 114 இடம் பெண்ணு கொடுத்தோம். ஆணுக்கு பெண் சமம் அப்படிலாம் சொல்லாது. ஆணும் பெண்ணும் சமம். ஒன்னு ஒன்னா நம்ம மாத்திட்டு தானே வரோம் செய்யறோம்ல. அதனால அடுத்த ஆண்டு நடந்தாலும் நடந்துடும். நம்ம தாத்தனுக்கு செலவு செலவு வச்சிருவாங்க. மணிமண்டபம் கட்டாலும் கட்டிடுவாங்க. எனக்கு பேசுறதுக்கு எதுக்கு வாய்ப்பு விட்டுறக்கூடாதுன்னு தான் எல்லாம் நடக்குது. இடத்தமிழர்களுக்கு வேகமா முகாம்ல குடி இப்பதான் ஆட்சி முத முதல்ல வந்து. இதுக்கு முன்னாடி 25 வருஷம் ஆட்டிருக்கீங்க. நாங்க 35 வருஷமா கதியா இருக்கோம். அப்போலாம் கட்டி கொடுத்துருக்கோம். அப்ப மாட்டாங்க. என்ன சீமான்னு ஒருத்தர் எந்திரிச்சு வேகமா வாரா அவன் வாரா. அடே 30 லட்சம் பிடிக்கிறதோட 30 லட்சம் 90 லட்சம் ஆயிடுச்சுன்னா 1 கோடி ஆயிடுச்சுன்னா ஒரு இடமும் இல்ல. என்ன பேச்சுன்னா வென்றுட்டா பேசுறதுக்கு நேரம் இல்ல. செயல் 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 தான் நேரம் இருக்கும். இப்ப வெற்றி அடைய வரை பேசுற பேச்சு வென்ற பிறகு பேசிக்க கூடாது. அப்ப வேலைதான் செய்யணும். அதனாலதான் இப்ப எல்லாத்தையும் பேசுறோம். பேசி உத்துப்புறம்ல அதனால தமிழ் சமூகத்தின் தாய்க்குடியான புறவர் குடி மக்கள் பெருமிதம் திமிரம் கொள்ளுங்க. நாம் தமிழர்கள் உலகில் எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசுறான். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த இனத்தின் மக்கள். அதில் குறவர் குடி மூத்த குடி. இந்த தமிழ் பேரினத்தின் தாய்க்குடி குறவர்கள் என்கிற தீமிராபி காலர் எடுத்து திரி. காலர் காலர் வச்ச சட்டை தச்சு போட்டுக்க போட்டு திமுறா திரி. யாரா சொல்றது? எங்க அண்ணன் சீமா சொல்லிட்டாங்க. நிமிந்து நடந்துட்டாங்க. பயப்படாத.
அஞ்சு வதம் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. தலைவர் நமக்கு கற்பிச்சது அஞ்சு வதம் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அதனால இன்னும் பெருமிதம் கொண்டு திரிவோம். நம்முடைய தாத்தா அணிக்குறவனார் நினைவை போற்றுகிற இந்த நாளிலே தமிழ் இளம் தலைமுறையினர் தங்கள் உணர்வை புதுப்பிச்சு ஒற்றுமையா இருக்கணுங்கிற அடிப்படை கோட்பாட்டை மறந்துடக்கூடாது. அது இல்லைன்னா நமக்கு வலிமை வராது, அரசியல் வராது, அரசியல் இல்லைன்னா அதிகாரம் வராது. நாம் வந்து நாம் ஒன்று திரழுவது யாரையும் பகை காட்ட, நம் இனத்தின் பகையை வெல்ல இதை கருத்தில் கொள்ளும். நாம் எந்த இனத்திற்கும் எதிரிகள் அல்ல, சொந்த இனத்தின் மீது பற்றாளர்கள், அவ்வளவுதான். எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழி சொந்த மொழிக்கு உயிரானவர்கள், அவ்வளவுதான். அதை கவனத்தில் கொண்டு என் அன்பு உடன் பிறந்தார்கள், இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். தம்பி இரணியன் இவ்வளவு எழுச்சியாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்க அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர்